எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தீபா. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து நான் கோடிங் ஜாப் பத்தி பார்த்திருக்கோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்பெல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு சாம்பிள், இந்தியாலேயே இப்ப நீங்க இருக்கீங்க தேடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப், நான் கோடிங் ஜாப் நீங்க பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் இப்ப காட்டுறேன். கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேலிடேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நான் வந்து யூஎஸ்க்கு நான் எப்படி போறது, வேற கண்ட்ரீஸ்க்கு எப்படி போறதுன்னு. ஒண்ணு வந்து நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அங்கேயே நீங்க ஒரு ஜாப் நீங்க தேடுறீங்கன்னா, அந்த கம்பெனிஸோட அந்த கம்பெனிஸ் வந்து அவங்க பிரான்ச்சஸ் வந்து வேற கண்ட்ரீஸ்ல வச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க அந்த மாதிரி நீங்க போகலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ நான் தேடினதே என்னன்னா indeed.com, இந்தியாவில் இருக்கிற indeed.comல தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த ரிக்குயர்மெண்ட்டை நான் இப்போ வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வெறும் indeed.comல in.indeed.comல இப்ப மெடிக்கல் டிவைஸ் குவாலிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணு. சர்ச் பண்ணீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி வருது. பட் ஆனா எனக்கு நிறைய ஃபைசர், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்குயர்மெண்ட் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லாம் போனீங்கன்னா ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்துட்டு நான் கோடிங் ஜாப்ஸ் தான், ரைட்? ஸோ இப்போ பார்க்கலாம் ஒரு செகண்ட். மேனேஜர்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக, ஸோ ஓகே மேனேஜரே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க. ஸோ 7 to 10 இயர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா அது மேனேஜர்ன்றதுனால. இப்போ நான் இப்போ காட்டின மாதிரியே, இப்போ நீங்கள் வெறும் இன்ஜினியர் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாப் போஸ்டிங்ஸ் வரும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, எஜுகேஷன் பிஇ இருக்கணும், இல்லைன்னா பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி. ஸோ இதுல நீங்க எங்கேயாவது ஃபால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து சென்னை. நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் வேற கண்ட்ரிக்கு போறது எப்படின்னா, நீங்க இருக்கிற கண்ட்ரிலேயே ஒரு நல்ல ஜாபா நீங்க தேடிட்டீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி போகலாம்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு போட்டிருக்கு. என்ஷூரிங் தட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ், கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்ல இருக்கணும். இப்போ குவாலிட்டி அஷூரன்ஸ்னா ஐடியில் இருக்கும் போது ஒரு டெஸ்டிங் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க, 13485, இந்தியன் எம்டிஆர், சிஇ மார்க்கிங், இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு ரெகுலேஷன். ஒரு மெடிக்கல் டிவைஸ கிரியேட் பண்ணி மார்க்கெட் பண்ணா என்னென்ன தேவையோ, ரைட், என்னென்ன லாஸ் அப்ளிகபிளா இருக்குமோ அதெல்லாம் தான் எழுதியிருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் வேலிடேஷன் நாலெட்ஜ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆல்ரைட், இதே தான் சேம் திங். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது மெடிக்கல் டிவைசஸ், இந்த லைஃப் சயின்சஸ்ல இருக்கீங்கன்னா அடிக்கடி அடிக்கடி நீங்க கேட்குற டேர்ம்ஸ் அது. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது பேசிக்கா அது வந்து ப்ராசஸ், ரீசோர்சஸ், அப்புறம் வந்து சிஸ்டம், இது மூணு ஜாயின் பண்ணது. ஸோ ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கணும்ன்றாங்க, கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஸோ எஸ்ஓபிஸ் எழுதணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் ஒன்னொன்னா போக போறது இல்லை, பட் டீட்டெயிலாக வரலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி, இது இருக்கணும். 7 to 10 இயர்ஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ்ல இருக்கணும். கீப் இன் மைண்ட் இது வந்து ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன். எடுத்தோடனே மேனேஜர் லெவல் பொசிஷன் போக முடியாது. மேனேஜர் லெவல்னா என்னன்னா பீப்புளை மேனேஜ் பண்ண கத்துக்கணும், சும்மா டைட்டில் மட்டும் பாயிண்ட் கிடையாது, அதை மேனேஜ் பண்ண தெரியணும். மேனேஜ் பண்ண தெரியணும், முதல்ல அந்த ஒர்க்கை பண்ணாதான் அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டெப்த் நாலேஜ், இன்டெப்த் நாலேஜ், இந்த ரெகுலேஷன்ஸ்லாம், இதெல்லாம் ஒரு மெடிக்கல் டிவைசஸ்க்கு தேவையான ரெகுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த அதே மாதிரி தான் 510K, எம்டி சாப். ஸோ நான் ஏன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னா, நான் கோடிங் ஜாப் நான் போகணும், நான் வந்து யூஎஸ்ல ஒர்க் ஆகுமா இந்தியாவில் ஒர்க் ஆகுமான்னு இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா. இப்போ நான் காட்டினது இந்தியாவில் இருக்கிற ஒரு பொசிஷன், சென்னையில் இருக்கிற பொசிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய தேடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தா அவங்க பாருங்க இங்கே வந்து என்ட்ரி லெவல் பொசிஷன், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய, ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேலிடேஷன் இந்த மாதிரி நீங்கள் தேடி பாருங்க. த பாயிண்ட் என்ன அப்படின்னா, பீப்புள் தேடுறது வந்துட்டு ஒரு ஓகே பீப்புள் தேடுறது இல்லை. இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, முடிச்ச உடனே எல்லாரும் ஐடி கம்பெனிக்கே போகணும்ட்டு அவசியம் கிடையாது. மேபி ஸ்டார்டிங் லெவல்ல எனக்கு இந்த கம்பெனிஸோட சேலரி லெவல் எனக்கு தெரியாது, பட் ஜென்ரலா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போனா ப்ராடக்ட் நாலேஜ் கத்துக்கலாம். ப்ராடக்ட் நாலேஜ் கத்துக்கிட்டா மேபி அந்த 1 to 2 years, 3 years, மேபி கொஞ்சம் பே கம்மியா இருக்கலாம், இல்லை எனக்கு தெரியாது சின்ன கம்பெனிஸ், ஆனா அந்த நாலேஜ் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து
ஐடி கம்பெனில மட்டுமே ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க ப்ராடக்ட் பேஸ்ல இருக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஹையர் சேலரி. ஸோ சேலரி மட்டும்தான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குன்னா ஒரு 3-4 இயர்ஸ்ல யூ கேன் ஏர்ன் ஈவன் மோர். பட் அங்க ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்ப நான் காட்டினது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நினைப்பீங்க ஓ ரெகுலேஷன் எல்லாம் வருது அவங்க லா ஸ்டூடெண்டா இருக்கணும், கிடையாது. அதுல ஃபுல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் தெரியும். அந்த ரெகுலேஷன் வேற ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. நீ எப்படி மெடிக்கல் டிவைஸை டெவலப் பண்ணுவ, எப்படி மெடிக்கல் டிவைஸை கிரியேட் பண்ணுவ, எப்படி டெஸ்ட் பண்ணுவ, எப்படி என்ன சொல்றது மார்க்கெட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவ, இதை பத்தி தான் அந்த ரெகுலேஷன்ஸ்ல இருக்க போகுது. லா ஸ்டூடெண்ட்க்கு அது எப்படி தெரியும்? தெரியாது. இதுவே ஃபார்மா ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அது மட்டும் தெரியும்? அவங்க இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள் பிரின்சிபல் படிக்கிறவங்களா? கிடையாது. இன்ஜினியரிங்க்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரியும், ஆனா ரெகுலேஷன்ஸ் தெரியாது. ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இன்டர் ரிலேட்டட். ஸோ ஒன்னு ஒன்னு நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஃபங்க்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுக்கு தான் இப்ப நீங்க ஒர்க் பண்ணும் போதே இந்த மாதிரி கம்பெனியோ இல்லை மற்ற கம்பெனிஸ்லயோ போய் நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் கோடிங் ஜாப் வெறும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் தேடணும்னு அவசியம் கிடையாது. நான் கோடிங் ஜாபை இந்தியாலேயோ இல்லை எந்த கண்ட்ரிலேனாலும் நீங்க தேடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, வெறும் இதுக்கு தான் இன்வால்வ் ஆனா இல்லையானே. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ், இப்போ ஃபைசர்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதோட ஓப்பனிங் ஆக்சுவலி ஒன்று பார்த்தேன், இதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு செகண்ட், ஃபைசர்னு ஒன்று இருக்கு, அதோ இங்க இருக்கு. இப்போ ஃபைசர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு, ஃபுல் ஏரியால இருக்கு, நிறைய கண்ட்ரி இதெல்லாம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. சென்னையில இந்த மாதிரி தேடுறாங்க. இப்போ ஒன்ஸ் ஒரு இடத்துல நீங்க ஜாயின் பண்ணி ஓரளவு ப்ரூவ் பண்றீங்க, உள்ளுக்குள்ளாரியே ஒரு 1 to 2 இயர்ஸ் ஒர்க் பண்றீங்கன்னா உங்க மேனேஜர் கிட்ட நீங்க பேசி எல்லாம் பண்ணி வேணும்னா நீங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகலாம். டிபெண்டிங் அப்பான் யுவர் டேலண்ட், உங்களுடைய ஸ்கில் செட் எல்லாமே பொறுத்த. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, திருப்பியும் சொல்றேன், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஏன்னா இதுல இருக்கிற நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் பத்தாது. ஓரளவு இன்னொன்று எக்ஸ் ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் வேணும். பிகாஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இன்டர் ரிலேட்டடா இருக்குன்ட்டு. ஸோ அதனால இப்ப நீங்க வேற எங்க வேணாலும் நீங்க போகலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இந்தியாவில தான் இருக்கேன், எனக்கு எந்த கம்பெனியுமே வந்து ஸ்பான்சர் பண்ணலன்னா எப்படி, என்னென்ன நான் கோடிங் ஜாப் இருக்கு, பிளஸ் எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம், இல்ல எப்படி நீங்க அங்க ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணலாம்ன்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.